இதயம் விஷஸ் யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர். ஐஎன்எஸ் விக்ரம் விமானம் தாங்கி போர்க்கப்பலில் தற்போது புதிதாக எம்எஃப் ஸ்டார் ரேடார் மற்றும் பராகேட் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்திய கடற்படையில் 20,000 கோடி ரூபாயில் மதிப்பில் உருவாக்கப்பட்ட உள்நாட்டில் தயாரான ஐஎன்எஸ் விக்ரம் விமானம் தாங்கி போர்க்கப்பல் செப்டம்பர் 2023 இணைக்கப்பட்டது. இந்த கப்பலின் எடை 45,000 டன். இதில் 30 போர் விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். மேலும் இந்த கப்பலில் 1,600 வீரர்கள். தற்போது இதில் நவீன எம்எஃப் ஸ்டார் என்ற ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்த ரேடார் மூலம் கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டி பணிகளை திறம்பட மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் எதிரி நாட்டு போர் விமானம் ஏவுகணைகளை உடனடியாக கண்டறிய முடியும். இதில் பொருத்தப்படும் பராகேட் ஏவுகணைகளும் இஸ்ரேல் வடிவமைப்பு ஆகும். இந்த பராகேட் ஏவுகணை எதிரி நாட்டு போர் விமானம் மற்றும் ஏவுகணைகளை 80 கிலோமீட்டருக்கும் அப்பால் அடிக்கும் திறனுடையது. எம்எஃப் ஸ்டார் ரேடார் மற்றும் பராகேட் ஏவுகணை கருவிகள் ஏற்கனவே கொல்கத்தா மற்றும் விசாகப்பட்டினம் வகை போர்க்கப்பல்களில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு பிப்ரவரியில் மேற்கொள்ளப்படும் மிலன் 2024 என்ற சர்வதேச கடற்படை போர் பயிற்சியில் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் பயன்படுத்தப்படும் MiG-29K ரக போர் விமானங்களுக்கு பதிலாக 26 ரபேல் M ரக விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொடங்கியுள்ளன.